வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதோடய டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதை பார்த்துட்டு நல்லா ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அசெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல்போ ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து ஒரு 70 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு 70 இல்லைனா ஒரு 75 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஆண்ட் ரேட்டிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பக்கம் கலர் இருக்கும், கலரில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும். ஸோ அதில் இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. 6th ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஆங்கிளு. ஸோ கரெக்டாக சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஷேப்புக்கு செட் பண்ணோடனே டிக் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் வரல அப்படின்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து கரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும். ஸோ அதோட சைஸை வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங் உரிய டைம் டியூரேஷனே வீடியோட எண்டிங் உரிய ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டில் பேக்ரவுண்டில் வச்சு செட் பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோவை எகெயின் செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு மாஸ்க்கை எனபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் சர்க்கிள் ஷேப்புக்கு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி சர்க்கிள் ஷேப்பு கிராப் பண்ணுறத பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் இருக்க அந்த சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக சர்க்கிள் ஷேப்புக்கு இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் இதெல்லாம் எந்தளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டெடி வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த டெடி வீடியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சைஸ், அதோட சைஸை கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு இப்போ லைட்டாக இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த டெடி வீடியோவை அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோவுக்கு மேலே எப்படி நான் செட் பண்ணியிருக்கனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸ் ஷோவாகிற மாதிரி இருக்கும். அப்போ கரெக்டாக வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை ஜூம் பண்ணிவிட்டு இப்போ கீழே நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வரும். எகைன் அந்த பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை சூப்பராகவே கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.